கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேலி செய்ததை தட்டி கேட்ட பெண்ணை மின்கம்பத்தில் கட்டி வைத்து சித்திரவதை செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மூவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறத்தை சேர்ந்த கலா கணவரை இழந்த நிலையில் தனது 9 வயது மகளை காப்பகத்தில் சேர்த்து படிக்க வைத்துவிட்டு மார்த்தாண்டத்தில் ஒரு மசாஜ் சென்டர் நடத்தி வருகிறார். அவர் செல்லும் வழியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் அவரை கிண்டல் செய்து வந்துள்ளனர். நேற்று காலை வழக்கம் போல் நடந்து சென்ற கலாவை பார்த்து கிண்டல் செய்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கலா தான் வைத்திருந்த மிளகாய் பொடியை தற்காப்புக்காக அவர்கள் மீது வீசியுள்ளார். அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநர்கள் அவரை பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த படங்கள் சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு அருமனை காவல்துறையினர் சென்று அவரை மீட்டுள்ளனர். அந்த பெண் கூறிய தகவலின் அடிப்படையில் மேல்புறத்தை சேர்ந்த 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சசி, வினோத், விஜயகுமார் ஆகிய மூவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவான ரவுடி திபின், அரவிந்த் ஆகியோரை தேடி வருகின்றனா்.